அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கதிர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புளி நகைச்செடி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களையா, இதுதான் வந்துட்டு புளி நகைச்செடி. இதனுடைய மற்றொரு பெயர் வந்துட்டு எலி விரண்டி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா எலி விரண்டி செடி தான் சொல்லுவாங்க எல்லாருமே. இதனுடைய வேறு பெயர்கள் பார்க்கலாம், காக்காமுள் செடி, பேய் நகைச்செடி, பூனை நகைச்செடி, இந்த மாதிரி பல பெயர்கள் வந்துட்டு இதுக்கு இருக்குது. இந்த மாதிரியான பெயர்கள் ஏன் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இதனுடைய பூ வந்து பார்க்கும் போது அதனுடைய பூனை நகை இருக்கு இல்லைங்களா, பூனையினுடைய கால் தடம் இருக்கிற மாதிரி தான் அதனுடைய பூ வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கும்போதே வந்துட்டு புலியினுடைய கால் தடம் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு வந்துட்டு புளி நகை செடி, பூனை நகம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய காய் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே கொக்கி மாதிரி இருக்கும். இப்போ பூனை புலிலாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய நகங்கள், அதனுடைய நகம் வந்து எந்த மாதிரி எப்படி கொக்கி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இதனுடைய காய் பகுதி கூட இருக்கும். அதை நான் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து இதில் இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்துட்டு எலி விரண்டி, புளிநகை செடி, பேய் நகம், பூனை நகம் சொல்லிட்டு பெயர்கள்லாம் வந்தது. நம்ம சேனலில் இன்றைக்கி இதனுடைய மருத்துவ குறிப்புகளும் இதை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறதா வந்துட்டு புளி நகைச்செடி. இது பார்த்திங்கன்னா சாலையோர பகுதியில் தான் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் காடுகள், வறண்ட நிலங்கள் அந்த மாதிரி இடங்கள் நிறையவே இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்துட்டு வயல்லாம் இப்போது காலியாகவே இருக்கும் இல்லைங்களா, பயிர்கள் செய்யப்படாத நிலங்கள் அதெல்லாம் முக்கியமாக அதிகமாகவே காணப்படும். நீங்கள் எல்லா இடங்களையுமே பார்த்துருப்பீங்க. இப்போது என்னுடைய மருத்துவ குறிப்புகள் பார்க்கலாம். பொதுவாகவே இது வந்து எதுக்கு அதிகமாக பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாம்பு கடி, தேல் கடி, விஷப்பூச்சிகள் இதெல்லாம் வந்து கடிச்சதுன்னா அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு தான் நமக்கு வந்துட்டு புளிநகை செடி வந்து நமக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக காச நோயை குணப்படுத்துறதுக்கு முழுவதுமாக பயன்படுது. காக்கா வலிப்பு, ஸ்கின் ப்ராப்ளம், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கட்டிகள், வீக்கம், இருமல், சளி, தொண்டை வலி, அதே மாதிரி தீக்காயங்கள் கூட நமக்கு எதனா ஏற்பட்டதுன்னா அதையும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சரிப்படுத்த முடியும். பாருங்கள், அதனுடைய தண்டு, அதனுடைய காய் பூலாம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், பார்க்குறதுக்கே வந்துட்டு நல்லா அழகாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பூனையினுடைய கால் தட மாதிரி தான் இருக்கும் அதனுடைய பூக்கள் கூட. இப்போது அதனுடைய காய் வந்து நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாம். அதனுடைய காய் பார்த்திங்கன்னா காச நோய், காக்கா வலிப்பு இது ரெண்டையுமே வந்துட்டு சரிப்படுத்துறதுக்கு அதனுடைய காய் பகுதி வந்து நமக்கு பயன்படுது. அதனுடைய இலை வந்து நமக்கு எப்படி தான் பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாச்சும் நமக்கு இருந்ததுன்னா அதை வந்து வந்து சுத்தமாகவே வந்துட்டு ஃபுல்லாக வந்து சரிப்படுத்திடும். ஏதாவது தீக்காயங்கள் ஏற்பட்டதுனா கூட நமக்கு வந்துட்டு அந்த இலையை பயன்படுத்தி நம்ம சரிப்படுத்திக்கலாம். இப்போது இதனுடைய இலைகளை வந்து ஒரு சிறிதளவு பறித்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், அதனுடைய காய் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கொக்கி மாதிரி இருக்கும். அதாவது காய் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அது உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரெண்டு கொக்கி மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் பார்க்கவே கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அதனுடைய காய். ஓகே, அதனுடைய இலையை பற்றி நம்ம சொல்லலாம். அதனுடைய இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்து கொஞ்சமாக அரைச்சி தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி நம்ம வந்து கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எண்ணெயை நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னு பார்க்கலாம். தீ காயங்கள் நமக்கு எதனா ஏற்பட்டதுனாலோ இல்லைனா ஆறாத புண்கள், ஏன்னா ரணமாக எதனா புண்கள் இருந்ததுன்னா அந்த புண்களுக்கு நீங்கள் வந்து இந்த எண்ணெயை ஒரு சிறிதளவு எடுத்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீ காயங்கள், புண்கள்லாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு சரியாகிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதனா இருந்ததுன்னா, சொறி, சிரங்கு, படை இந்த மாதிரி எதனா பிரச்சனைகளோ இல்லைன்னா கட்டிகள், வீக்கம்கள் இந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த இலையை எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். இதனுடைய இலையை சிறிதளவு எடுத்துக்கோங்க. அந்த இலையோடு சேர்த்து குப்பை மேனி இலை எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எங்கெல்லாம் இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டு வரும்போது உங்களுக்கு முழுமையாகவே வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு உங்களுக்கு குணமடைஞ்சிடும். சொறி, சிரங்கு, படை, வீக்கங்கள், கட்டிகள் எது இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சரியாகிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு உடலில் வந்துட்டு நமக்கு நெறிக்கட்டிகள் எதனா ஏற்பட்டதுன்னா அந்த நெறிக்கட்டியை எப்படிலாம் வந்துட்டு சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு உடம்புல நெறிக்கட்டி ஏற்பட்டிருக்கும் போது அந்த நெறிக்கட்டியை நீங்கள் வந்து சரிப்படுத்துறதுக்காக இதனுடைய இலைகளை மட்டும் பறித்து நீங்கள் வந்து நல்லா 10 மாதிரி அரைச்சி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கட்டி மேலே உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதனுடைய வேர் பகுதி எப்படி பயன்படுதுன்னா பாம்புக்கடி தேல்கடி சிறு பூச்சிகளுடைய விஷயங்கள்லாம் வந்து இறங்குறதுக்கு உங்களுக்கு வேர் வந்து பயன்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேரோட மிளகு சேர்த்து வந்து ஒரு கஷாயம் மாதிரி வைப்பாங்க. நீங்கள் வேரை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்குறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக வந்து புளிநகைச்செடி வந்து ஒரு பயனுள்ள செடி தான். நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சாய்ராம்.